Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் சூப். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அருமை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது போனோடு இருக்க மட்டன் பீசஸை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம். 5 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு 4 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். பீசஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சம்டைம்ஸ் போனுமே நல்லா வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப் நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாக திக்காகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு படத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெயினாக இது கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. 1 இயர் பேபிக்கெலாம் கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு வெறும் சூப் மட்டும் ஊற்றி சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லதும் கூட அவங்களுக்கெலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மெயினாக கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.